வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது பஸ் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸு. இது வந்து ஃபாரின்ல இல்லைங்க, தமிழ்நாட்டில் மக்களுடைய பயன்பாட்டுக்காக வர இருக்கிற ஒரு பஸ்ஸுங்க. இது பெல் கம்பெனியால் டிசைன் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கிறக்காக இருக்கிறாங்க. இது வந்து திருச்சி மார்க்கமாக இயக்கிறதுக்காக ஒரு பஸ்ஸு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, எலக்ட்ரிக்கல் சார்ஜில் இந்த பஸ் ஓடுறது. பொல்யூஷன் இந்த மாதிரி கேடுகள் இருக்கிறதுனால அதை தவிர்க்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரிக் பஸ் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இடையில சொல்லியிருந்து அதை நிறைவேற்ற வண்ணமாக ஒவ்வொரு பஸ்ஸாக இப்போ செயல்பாட்டுக்கு வந்துட்டுருக்கு. இதைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதை என்ன அப்படின்னா, இதை வந்து டிரைவர்ஸ் வந்து இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதை பார்த்து பொறுமையாக ஓட்டினா தான் இந்த இதனுடைய ஆயில் நிறையா இருக்கும். வாங்குறது என்னமோ எல்லாமே வாங்கிடுறாங்க, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் யாருமே பொறுப்பு இல்லாமல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இதை வந்து மக்களுடைய செயல்பாட்டுக்காக வைக்கணும். அதுபோல் இது வந்து சக்ஸஸ் ஆகணும், ஃபெயிலியர் ஆகாமல் சக்ஸஸ் ஆகி இன்னும் நிறைய பஸ்ஸுகள் ஓடி டிக்கெட் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணி ஓட்டினா நம் ஏழை மக்களுக்கு நல்லாயிருக்கும்னு தெரிவித்துக்கொள்கிறோம். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.